ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கடகோஜினி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பூச்சோங் ப்ரீமார்க் தாங்க வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இங்க நாசி அயா மலாயா அப்படின்னு ஃபேமஸான ஒரு கடை இருக்குங்க. கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப அதிகமாக வந்து இங்கே தான் சாப்பிட்றாங்க நான் கேள்விப்பட்டேன். அதை தெரிஞ்சு நம்மளும் இங்கே வந்து சாப்பிட்லாம் எப்படிங்க? நீங்கள் கோச்சிக்கிங்க, அதுக்காக தான் நம்மளாம் வந்திருக்கேன். வாங்க கடைக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், ஒரு நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சுங்க. இந்த கடையில் உள்ள மோஸ்ட் சிக்னேச்சர் ஃபுட்னு சொல்லி ரெண்டு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்தால் கண்டிப்பாக இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஐட்டம் கண்டுபிடிக்க இருக்கு. கூட நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபியூலஸான மூணு விதமான தண்ணி நம்மக்கிட்ட இருக்குங்க. என்னென்னா ஒரே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் வாங்க காய்ஸ். இந்த ஐட்டத்தோட பேர் என்ன கேட்டிங்கன்னா வந்து மீஹோன் சூப்புங்க. நல்லா பெரிய பவுலில் கொடுக்குறாங்க. ஏன்னா இது பேர் பார்த்திங்கன்னா நாசி அயம் மலாயா ஸ்பெஷலுங்க. நல்ல ஒரு பெரிய சிக்கன் ஏன்னா இது வந்து அதோட நாசி அயாமு. ஸோ அதனால் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன கேட்டிங்க, தே ஹிஜவ் ஐஸ் மாடு லேலி. பெரிய பேராக இருக்குது. இது வந்து கஸ்தூரி லிமோ ஐஸ் லைச்சி அண்ட் தென் இது வந்து வாட்டர் மில்லன் லைச்சிங்க. காய்ஸ், இந்த அஞ்சு விதமான ஐட்டத்தோடு தான் நம்ம இன்றைக்கி இந்த விருந்து ஆரம்பிக்க போகிறோம். சரி வாங்க சாப்பிட்லாம். இவ்வளோ ஐட்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மூணு தண்ணி இருக்குங்களா, மொதல் ஒரு தண்ணியில் குடிச்சு ஆரம்பிப்போம். அதாவது கஸ்தூரி லிமோ லைச்சி. ஏகப்பட்ட லீமோ உள்ளே போட்டிருக்காங்க. நல்ல கலராக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ரீஃப்ரெஷர் தனியாக தான் இருக்கும். நல்லா கிண்டு கிண்டிட்டு உள்ள லைச்சிலாம் மேலே வர வச்சுட்டு இப்போ இதை குடிப்போம். வாவ் காய்ஸ், செம்ம. என்ன டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி லீமோவோட இது நல்லா புளிப்பாக இருக்கும். பட் அது நல்லா கொஞ்சம் குறவாக இருக்குது. அண்ட் தென் அந்த லைச்சியோட ஃப்ளேவர் நல்லா கொஞ்சம் ஹையாக இருக்குங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மீஹோன் சூப் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் விட்டு அதை ஆறிடுவோம். சுட சுட வைக்கும்போது ஊற்றி விட்டுருவோம். பேஸ் என்ன பண்ணுவோம், இதில் உள்ள அந்த லீமா அழகாக புளிஞ்சு விட்டுருவோம். அது நல்ல புளிப்பாக இருக்குது. இந்த மீஹோனில் பார்த்தீங்கன்னா வந்து பாவாங்கோரேங், அப்புறம் உள்ள ஒரு சிக்கன், நல்ல ஒரு பெரிய சிக்கன் வச்சுருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி வந்து அதில் மீஹோன் சூப்னால மீஹோன் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிடுவோம். நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு காய்ஸ் நல்லா வந்திருக்கு. காய்ஸ் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது அதோட இறச்சி. இப்போ டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வந்திருக்கு. அவங்க இவ்வளோ அவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நாசியா எனக்கு மாதிரி செய்கிற மாதிரி அது அந்த மீன்கொண்ட சூப்புக்கு சூப்பராகவே இருக்கு. சூப்பை பார்ப்போம் எப்படி இருக்கு காய்ஸ். நல்ல ஒரு கலரு. சூப்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் தென் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தீமா புளிஞ்சல அந்த தீமாவில் நிறைய சாறு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வராமிச்சிச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், மீஹோனையும் இந்த சிக்கனையும் போட்டு சாப்பிடுவோம். சேர்த்து ஒரு அள்ளு அள்ளி சாப்பிடுவோம். ஜிவி மோ சொல்லும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. காய்ஸ் என்னென்னா, நம்ம சிக்கன் வச்சு சாப்பிட்றோம்ல, அதில் அந்த க்ரன்ச்சினஸ்க்காக அந்த பாவம் கறி போட்டிருக்காங்களே, செம்ம. இந்த மீல் உள்ள புளிப்போட டேஸ்ட்டுக்காகவும் அந்த சிக்கனோட அந்த அந்த ருசியும் இந்த பாவம் கறியும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மீஹோனை வச்சு அல்டிமேட்டாகவே இருக்குது. இன்னொரு வாய் சாப்பிட போகிறேன் நான். இந்த மீஹோன் சூப் மேமாங் சிட்டாப்பாக தான் இருக்குது. இருந்தால் என்ன பண்ணும், ஒரே ஒரு சின்ன கவலை உரப்பு பத்தலை, அதுக்காக நம்ம இந்த சில்லி கிச்சாப் எடுத்து கலக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பூனில் நமக்கு தேவையான அளவுக்கு ஏற்றுக்குவோம். நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக சொல்லியிருக்காங்க.
நல்ல ஒரு நெடி அடிக்குது. என்ன பண்ணுவோம், அழகாக அதில் ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் காய்ஸ். இப்போ சாப்பிடுவோம். லைட்டாக கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, ஊற்றினோடனே டேஸ்ட் பண்ணுவோம். அந்த உரப்பு மட்டும் தான் ஒரு சின்ன கவலையாச்சு. அப்போ இந்த அதுக்கப்புறம் இந்த சில்லி கிச்சப் போட்டதுக்கப்புறம் அந்த உரப்போட கவலையும் தீர்ந்துருச்சு காய்ஸ். நல்ல ஒரு மைல்டான உரப்பு ஏறுற மாதிரி தான் அந்த சில்லி கிச்சப் இருக்குது. அது இந்த மீகம் சூப்பில் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குது காய்ஸ். காய்ஸ் ரெண்டாவது ஐட்டம், அதாவது இந்த கடையில் லாஸ்ட் ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணது நசி ஐயம் மலையா ஸ்பெஷல். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே ஸ்பெஷல்னாலே ரெண்டு ரைஸ் நசி தம்பா மாதிரி, அண்ட் தான் ஒரு பெரிய சிக்கன் கொடுப்பாங்க. ஒரு ஒரு கால் பீஸ்னாலும் ஒரு ஹோல் கால் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட தான் நம்மளுக்கு இந்த செட்டு தராங்க. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே வாட்டர்மெலன் லைச்சி கொடுத்துருக்காங்க. வாட்டர்மெலன் லைச்சி நான் இங்கே தாங்க டேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் எனக்கும் தெரியல. கீழே ரெண்டு மூணு லைச்சி இருக்குது, அழகாக கிண்டி குடிப்போம். இந்த வாட்டர்மெலன் லைட்ஸை பற்றி ஒன்று முக்கியமாக சொல்லணும், சுகரியாக இருக்குது பட் ஆனால் நாட் ஹெவியாக இல்லை. ஸோ குடிக்கலாம் ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இதில் டாமினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனோட டேஸ்ட் தான் டாமினேட்டாக இருக்குது. லைச்சியோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா தெரியல, பட் ஆனால் அந்த லைச்சி எடுத்து சாப்பிடும்போது லைச்சியோட டேஸ்ட் கிடைக்கிது. மேபி கொஞ்ச நேரம் ஆழ்ந்துச்சுன்னா அதோட ஊறி ஈறி போய் அந்த வாட்டர்மெலன் லைச்சியோட டேஸ்ட்டை வந்து ரெண்டு முயற்சியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் வாங்க இப்போ இந்த நசி ஐயம் மலாயா ஸ்பெஷலை டேஸ்ட் பண்ணுவோம். காய்ஸ் வாங்க இப்போ இந்த சூப்பும் சாஸும் சேர்ந்த இந்த நசி ஐயம் டேஸ்ட் பண்ணுவோம். காய்ஸ் இந்த ரைஸோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ கலரில் இருக்குது, அண்ட் தென் அதோட அந்த பதம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. ரைஸோட என்ன மாதிரி கிரைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து மேபி நார்மலாக ரைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குழஞ்செல்லாம் போல் கரெக்டான பதத்தில் இருக்குது. டேஸ்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து இப்போ அந்த சாஸ் கலந்தனால நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. வெறும் சோரில் வந்து லைஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், சூப்பர் ஓவா டேஸ்ட் பண்ணுவோம். அவங்க கொடுத்த அந்த சூப்பில் பார்த்திங்கன்னா பாவாங் கோரேங் ஏகப்பட்ட ஐட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கீரை தலைவர் சேர்த்து சூப்பர் காய்ஸ். இந்த சூப்பில் டாமினேட் பண்ணுறேன் என்ன பார்த்தீங்கன்னா பாவாங் குறையும் கூட இல்லை, அந்த டவுன் சூப் ஒட்டி போடுவாங்கள்ல அது ஒரு டேஸ்ட் தான் நல்லா டாமினாக இருக்குது. அதுப்போ அந்த கன்ஜினஸ்க்காக அந்த பாவாங் குறையும் போட்டிருக்கேன், பட் ஆனால் சூப்போட நல்லா மெர்ஜ் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடுது. பட் ஆனால் இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து குறையல. இப்போ என்ன பண்ணுவோம், சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் வந்து நல்ல ஒரு கலரு. அந்த தோல்லாம் புரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். நான் அந்த சாஸ் ஊற்றுனால அந்த ஓரத்துக்குள்ள சாஸ் ஊற்றுனால ஸ்பைசினஸ் வச்சு அல்லு கொஞ்சம் கூடவே இருக்குது ஸ்பைசினஸ்ஸு. இந்த சோரில் உள்ள அந்த கொஞ்சம் செட்டில்டாக இருக்கனால இந்த கூடையில் போட்டு சாப்பிடணும் கண்டிப்பாக அந்த ஸ்பைசினஸ் இது கூட நல்லா ஒத்து போயிடும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். ஆஹா அருமையாக இருக்குங்க. இது நல்லா ஹெவியான உரப்பாக இருக்கனால சோரில் வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் குறவாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் போய் ஒன்றா முயற்சியாக சாப்பிடும்போது அந்த சாஃப்டான ரைஸில் இந்த ஒரு காரசமாக கூலி போய் சேரும்போது பாடு டேஸ்ட்டாக இருக்குது. இதோட ருசி சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். காய்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் தனி டேஸ்ட் பண்ணாச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த நசியாயமில் இருக்க அந்த ஸ்பெஷலான கோழியை அழகாக எடுத்து
இந்த கிச்சாப்ல கொஞ்சம் டிப் அடிச்சு சாப்பிடுவோம். சொல்ல சொல்ல பாசாராக இருக்கு அந்த கிச்சப் சோசமாக இருக்கா. அதில் டிப் பண்ணிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அலாதி சொல்ல வார்த்தையில். அந்த கோழியோட அந்த பதம் அவங்க சமைச்சு எடுக்கிறாங்களா, அந்த நாசியாமுக்கு எடுக்கிறப்ப வந்து ஓவராக ஃப்ரை பண்ணாமல் ஒரு கரெக்டான ஒரு லெவலில் ஃப்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. செம்மங்க நல்லாவே சமைச்சிருக்காங்க. என்ன பண்ணுவோம், மெகா பைட்டுக்கான நேரம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வலிச்சு அடித்து இந்த பந்தியை முடிவு கொண்டாடுவோம். கைஸ் ஆசை தீர மெகா பைட்டையும் என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் குருவில் எல்லா பற்றி சாப்பாடையும் தட்டி தூக்கி டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சு. மிஞ்சிருக்கிறது ஒரே இடம் தே ஐஸ் ஹீஜாவ் மாடு லேலி. பெரிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இதோட அந்த லுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே அந்த பூவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நொறை நொறை அப்படியே அழகாக அப்படியே அப்படியே மேலே மிதக்குது. கீழேயும் அதோட அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி செதறி கிடக்குது. இதுக்குள்ளே வந்து தே ஹீஜாவ்னு சொல்கிறாங்க, தே ஹீஜாவ் ஹைஸ் அண்ட் தென் மாடு லேலி அப்படின்னு பார்த்தா வந்து லேலினாலே அந்த சொல்லுவாங்க வாயில் அப்படி சொல்லி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தான் லேலினு சொல்லுவாங்க. மாடும் பேர் இருக்கிறதுனால இதில் வந்து கண்டிப்பாக தேன் கலந்துருப்பாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இது நல்ல ஒரு கிண்டி கிண்டி டேஸ்ட்டை பார்ப்போம். ஏய் வாவ் காய்ஸ், சாப்பிட்டதோட டேஸ்ட் எல்லாம் பஞ்சாப் பறந்துருச்சு. இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பரிச்சயமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, நான் வந்து இந்த பையன் வகை சாப்பாடெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிப்பாங்க சேனலில் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மீட் பண்ணுது அந்த மாதிரி இருக்குது. இன்னும் வாங்கி குடிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது காய்ச்சி இவங்க தயாரிச்சு தர இந்த தே ஹீஜாவ் ஐஸ் செம்ம. உண்மையிலே அந்த மாடு கலந்துருக்குன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு வேற ஒரு ஜோனரு. உண்மையிலேயே சொல்லுனா இது ஒரு சாப்பிட்ற அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணலாம் போல அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் லுக்கும் இருக்குது. ஓகே காய்ஸ் உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து சாப்பிட்ட என்னோடய அனுபவம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த நாசி ஐயம் மலையா பூச்சம் பிரிமாக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இங்கே உள்ள சாப்பாடு. முக்கிய விஷயம் என்ன கேட்டால் இங்கே உள்ள விலை வாசிங்க அவ்வளோ எஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள யார் வேணால் வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு விலை குறைவாக தயாரித்து தரனால ருசியும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பார்க்கலாம். இந்த சாப்பாடோட விலையும் என்ன நான் போய் சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண அந்த மீஹோன் சூப் இருக்குல்ல அதோட விலை வந்து 5 வடி தாங்க. நம்ம ரெண்டாவது ட்ரை பண்ணது நாசி ஐயம் மலையா ஸ்பெஷலுங்க, அதோட விலை வந்து 5 வடி. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து 6 வடி தான். நம்ம ஸ்பெஷல் அதனால நாசி தம்பாவும் கூட இருக்கும். எந்த கோழியும் பெரிய சைஸ்ன்றாங்க அதோட விலை வந்து 5 வடி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பெஷலும் வாங்கலாம், அப்படின்னா நார்மலாக வாங்கினீங்கன்னா அதோட வந்து 6 வடி தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக தண்ணி குடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் தண்ணி என்ன குடிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்காய் லைச்சி குடிச்சிருந்தோம், அதோட விலை வந்து 5 வடி தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கஸ்தூரி லீமாவை லைச்சின்னு குடிச்சிருந்தோம்ல அதோட விலை வந்து 4 வெள்ளிங்க கலக்குறவு. இப்போ நம்ம குடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தே ஹிஜாவ் ஐஸ் மாடு லேலேன்னு சொல்லிட்டு அதோட விலையும் 5 வடி தாங்க. தண்ணிக்கும் விலைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நம்ம ஏற்றுக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிளாஸில் தயாரித்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு அவங்களோட ரெசிபி சூப்பராக இருக்குது, டேஸ்ட் யூனிக். இது வில வந்து 5 வடி வந்து கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், எஃபோர்டபுளாக தான் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே கைஸ் ஓவரால் இதோட ப்ரைஸ் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பூச்சம் ப்ரீமாவில் தான் இருக்குது. ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் அட்ரஸ் கொடுக்க நீங்கள் தட்டி போய் பாருங்கள். அடுத்து ஒரு இன்டர்னல் வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கரியர் ஓனர் மிஸ்டர் அஃப்ரி கிட்ட கேட்போம். ஹலோ மிஸ்டர் அஃப்ரி. பாய் ஹவ் யூ? பாய் ஓகே ஜி. விமங் கிட்ட இனி மக்கள் நினைச்சும் விமங் சாங்க சித்தா பஸ் கஸ்டமர் பாய் என்ன பார்த்து எவ்வளோ வெரி ஹாப்பி மச்சமான அப்பாங்க டப்பா திஸ் கான்செப்ட். ஓகே சுதா சஜா, hari ini kita berada di restoran nasi ayam Malaya Cawangan Pucung Prima. Okay. Jadi bagaimana kita buat nasi ayam? Jadi senang saja seperti biasa, antara menu utama rakyat Malaysia adalah berasaskan kepada
ayam antara kegemaran rakyat Malaysia. Jadi pada ketika itu kita pun berfikir lebih baik kita buat satu produk yang berasaskan ayam. Jadi setelah fikir-fikir berbincang dengan isteri, maka lahirlah nasi ayam Malaya. Dan selain daripada itu kita pun juga ada set nasi ayam. Kita ada kutiau sup Malaya, bihun sup Malaya dan mi sup Malaya. Dan kita variasikan dengan kepelbagaian menu air. Seperti kita ada kasturi laici, kita ada teh hijau, madu leleh dan juga tembikai leci. Dan kita restoran nasi ayam Malaya ni dibuka setiap hari bermula jam 11.30 hari sampai jam 10 malam tanpa cuti. Melainkan hari raya saja kita cutilah. Hari lain kita tak cuti. PKP pun kita masih berniaga juga. Very good. Actually as a customer kita kena appreciate juga sebab abang bagi delicious food sekali dengan harga yang paling murah. Yeah. Restoran ini mengamalkan konsep mampu milik, iaitu harga yang kita tawarkan kepada pengguna pelanggan kita adalah harga untuk rakyat biasa. Jadi semua golongan boleh datang. Pelajar pun boleh datang, pekerja kilang boleh datang, debu lori boleh datang, pegawai boleh datang, manager-manager boleh datang dan semualah tak kira pangkat. Jadi restoran ini memang kita buat sesuai untuk pendapatan rakyat Malaysia. Thank you, thank you.